போட்டித் தீர்வுகளுக்கு ஆர்வத்தோடு தயாராயிட்டிருக்கு மாணவர்கள் அனைவருக்கும் ஆர்வம் செய்திகள் சார்பாக வணக்கம். ஆர்வம் செய்திகளில் கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமாக இன்றைக்கு மானாமதுரை மட்பாண்டங்களுக்கு புவிசார் குறியீடு, 100 உணவு தெருக்கள், இந்தியாவின் முதல் நடமாடும் ஆய்வகம் BSL 3, கொச்சி நீர்வழி மெட்ரோ, இந்த 4 டாப்பிக்கில் தான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவதாக மானாமதுரை மட்பாண்டங்களுக்கு புவிசார் குறியீடு. சமீபத்தில் மானாமதுரை மட்பாண்டங்களுக்கு புவிசார் குறியீடு கிடச்சிருக்கு. மட்பாண்ட தொழிலுக்கு சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள மானாமதுரை நகரம் மிகவும் பெயர் பெற்றது. மானாமதுரை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் களிமண்ணானது வைகை ஆறு மூலம் வளப்படுத்தப்படுகிறது. இந்த பானையின் மூலப்பொருட்கள் மண், நீர், மணல், ஈயம், கிராஃபைட், கால்சியம் சுண்ணாம்பு, சாம்பல், சிவப்பு ஈயம், சோடியம் சிலிக்கேட், மேங்கனஸ், இரும்பு மற்றும் நெகிழியாக்கும் செயல்முறை ஆகியவை ஆகும். இந்த பானைகள் மீது வெவ்வேறு நிறங்களில் வர்ணம் பூசப்படும். நெக்ஸ்ட், 100 உணவு தெருக்கள். மத்திய சுகாதார அமைச்சகம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகார அமைச்சகத்துடன் இணைந்து நாடு முழுவதும் 100 மாவட்டங்களில் 100 உணவு தெருக்களை உருவாக்க செய்யுமாறு மாநிலங்கள் ஒன்றிய பிரதேசங்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. நாடு முழுவதும் சுகாதாரமான மற்றும் பாதுகாப்பான உணவு நடைமுறைகளை உறுதி செய்வதற்காக இதுபோன்று பல தெருக்களை உருவாக்க செய்வதற்கு இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும். இந்த திட்டத்தின் நோக்கம் உணவு வணிகங்கள் மற்றும் சமூக உறுப்பினர்களிடையே பாதுகாப்பான மற்றும் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை ஊக்குவிப்பதாகும். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் இதற்கு 60-40 அல்லது 90-10 என்ற விகிதத்தில் நிதி உதவி வழங்கப்படும். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் நடமாடும் ஆய்வகம் BSL 3. கோவாவில் நடைபெற்ற G20 சுகாதார பணிக்குழு கூட்டத்தில் ராம்பான் என்ற இந்தியாவின் முதல் நடமாடும் ஆய்வகம் BSL 3 காட்சிப்படுத்தப்பட்டது. இந்த நடமாடும் ஆய்வகம் BSL 3 விரைவான நடவடிக்கை மற்றும் மேம்பட்ட ஒருங்கிணைக்கப்பட்ட வலையமைப்புடன் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது. இது தொற்று நோய் தயார் நிலைக்கான இந்தியாவின் முதல் அதிநவீன சுகாதார உள்கட்டமைப்பாக உள்ளது. இதன்படி தொலைதூர பகுதிகளுக்கு சென்று சோதனையை மேற்கொள்ள இதை பயன்படுத்தலாம். இந்த பேருந்தில் உள்ள GPS தொழில்நுட்பம் சோதனை அறிக்கையை உடனடியாக அனுப்புவதற்கு அனுமதிக்கிறது. நெக்ஸ்ட்டு, இன்னைக்கு இறுதியான தகவல், கொச்சி நீர்வழி மெட்ரோ. இது மெட்ரோ ரயில் வலையமைப்புடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் பொது படகு சேவை. இந்த திட்டத்தினை கொச்சி மெட்ரோ ரயில் கழக நிறுவனம் KMRL செயல்படுத்துகிறது. இது மலபார் கடற்கரையினை சுற்றியுள்ள 10 நகர தீவுகளை இணைக்கிறது. இந்த திட்டம் மொத்தம் 78 மின்சார படகுகளுடன் 38 முனையங்களை கொண்டுள்ளது. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். Thank you.